உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன். அத நீங்க யார்கிட்டயும் சொல்ல கூடாது. சச்சா என்னமா நீ? நம்ம ரெண்டு பேரும் புருஷ முட்டாட்டியா போறோம். நம்மளுக்குள்ள பேசுற விஷயத்தை போய் நான் வெளியே சொல்லுவேன். நீ தைரியமா சொல்ற என் தங்கம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. சொல் சொல் சொல். போன வருஷம் மதுரையில அழகர் ஆத்துல இறங்கினாரு. இது ஒரு ரகசியமா? அவர் தான் வருஷா வருஷம் இறங்குறாருல. குறுக்கால பேசினா நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன். திருவிழால நான் பட்டு பாவாடை கட்டிட்டு ஜம்முன்னு நின்னுட்டு இருந்தேனா, அப்ப கூட்டத்துல யாரோ ஒருத்தர் என் தோல் மேல கை வச்சிட்டாரு. திரும்பி பார்த்தா கண்டமன் ஒரு ஜமீனு. அவரை நான் பாக்க, அவர் என்ன பாக்க பாத்துக்கிட்டே இருந்தா முடிவென்ன? வெக்கப்பட்டு கண்ண மூடனா, கண்டமன் இருக்காரு, என்ன கண்டம் பண்ணிட்டாரு. கண்டம் பண்ணிட்டானா? அப்புறம் கண்டமன் இருக்காரு விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? அவங்க அண்ணன் தம்பிக்காரரை கொலையா கொன்றுப்பானே? அதுதான் இல்ல, தம்பி பொண்டாட்டிய தாம் பொண்டாட்டி மாதிரின்னு அவர் யதார்த்தமா கேக்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? புதுசா இருக்கு. சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில விளையாண்டாங்க, போய் தொலையுது. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த விஷயம் வீட்டு வேலைக்காரனுக்கு தெரிஞ்சு வேலைக்காரனோட முடிச்சுக்கலான்னு தோட்டத்து பக்கம் ஒதுங்கினேன். ஆனா தோட்டக்காரனும் பாத்துட்டான். தோட்டக்காரனுமா? அவனாலதான் என் வயத்துல புழு பூச்சி உண்டாச்சு. அத கலைக்கலான்னு நான் டாக்டர் கிட்ட போனேன். ஆனா அந்த டாக்டர் என்ன கலையோக்கலன்னு கலைச்சிட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வீட்டுல வேலைக்காரங்க நிறைய இருக்காங்களா? நிறையவா?